நாம பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் சீட்டி ஜெரமியா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேற்றின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இங்கே யாரை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னால் நகோமியின் மருமகளாகிய ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த சேட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் என்று சொல்லி ரூத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவள் எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடந்து வந்தாள், எதையெல்லாம் இழந்து வந்தாள் என்று சொல்லி நகோமி அழகாய் சொல்லுகிறாள். நான் போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் இப்பொழுதோ வெறுமையாக திரும்பி வந்திருக்கிறேன். என்னை எல்லாரும் மாறால் என்று சொல்லுங்கள், என்னை கசப்பு என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு வாழ்க்கையிலே ஒரு கசப்பான ஒரு காரியம், கணவனை இழந்து தன் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்தாள். வந்த இடத்திலே போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான், இந்த சேட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் என்று சொல்லி. இன்னைக்கும் கர்த்தருடைய சேட்டைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை கொடுப்பார். அது மாத்திர வேதம் சொல்கிற சங்கீதம் 63 அதிகாரம் 7 வசனம், அவர் சேட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி. அவருடைய சேட்டையின் கீழே ஆரோக்கியம், மல்கியா 4:2 சொல்லுது அவர் சேட்டையிலே ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சிறகுகளின் நிழலிலே, அவருடைய சேட்டையின் நிழலிலே நமக்கு நிறைவான பலன். இந்த ரூத்துக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நாம் பார்க்கலாமா? முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம். போவாஸ் சொல்லுகிறார், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்னைக்கு உலகத்தில் ஒருவர் பார்த்து ஒருவர் பயந்து கொண்டிருக்கிற நாட்கள், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஐயோ என் பிள்ளையை தொற்றுவார்களோ, என் ஆசீர்வாதத்தை தொட்டு விடுவார்களோ, எனக்கு வரக்கூடிய வருமானத்தை கை வைத்து விடுவார்களோ என்று சொல்லி ஒருவரை குறித்து ஒருவர் பயந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ரூத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒருவன் உன்னை தொடாதபடிக்கு. இன்னைக்கு கத்தர் அதே காரியத்தை நமக்கு சொல்லுகிறார், ஒருவனை உன்னை தொட முடியாது, ஒருவனை உன்னுடைய ஆசீர்வாதத்தை தொட முடியாது, ஒருவனை உன் பிள்ளைகளை தொட முடியாது, ஒருவனை உன் குடும்பத்தை தொட முடியாது, உனக்கு இருக்கிற காரியத்தில் ஒருவனை உன்னை தொடாதபடிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், நம்ம ஒருவனை தொடாதபடிக்கு. யாராச்சும் தொற்றுவாங்களோ, ஏதோ நடந்துருமோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் இந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கலாம். உன்னை பயமுறுத்திக்கிறவர் அநேகர் இருக்கலாம். உன்னுடைய காரியங்களை ஒரு சில காரியத்தில் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், உன்னை என்ன பண்ணுறப்ப சொல்லி உனக்கு விரோதமான கூட்டங்கள் எழும்பி நிற்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் ரூத்துக்கு சொன்ன வார்த்தை, உன்னை ஒருவனும் தொட முடியாது, ஒருவனும் உன்னை தொட முடியாது. இதே வார்த்தை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஒருவனும் உன்னை தொடவே முடியாது. உன்னை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சாலும் வேதம் சொல்லுது அவர் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அன்று உன்னை உள்ளங்கைகளில், ஓ அவருடைய கையில் எப்படி தொட முடியும்? அவருக்குள்ளே இருக்கும்போது அந்த சிறகுகளின் நிழலுக்குள்ளே, அந்த சேட்டையின் நிழலுக்குள்ளே, அந்த மறைவிடத்துக்குள்ளே, அந்த ஒளி பிடத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருவன் உன்னை தொட அதிகாரமே இல்லை. நீ நினைத்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த மனிதர்கள் நிமித்தமாக நான் பயந்து கொண்டிருக்கிறேனே, கடன் பிரச்சனை நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகள் சரியில்லாத காரியத்தினாலே பயந்து கொண்டிருக்கலாம், ஐயோ இந்த பிள்ளைகள் வாழ்க்கை நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒருவன் உன்னை தொடவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி,
எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, அவர்கள் என்ன காரியம் சொல்லி உன்னை பயமுறுத்தினாலும் சரி, ரூத்துக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் இதை வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவன் உன்னை தொட முடியாது. உன்னை தொட நினைத்தாலும் அவர்கள் இல்லாமல் போவதை நீ பார்ப்பாய். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு வழக்காடுகளோடு கர்த்தர் வழக்காடி உன்னை மீட்டுக் கொள்ளுவார். உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவார். உன் கணவனாரை மீட்டுக் கொள்ளுவார். உன் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பயமுறுத்துகிற யாரா இருந்தாலும் சரி, உன்னை வேதனைப்படுத்துகிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவனை உன் மேலே கை போடுவதில்லை, ஒருவனை உன்னை தொடுவதில்லை. எத்தனை அழகான வாக்குத்தத்தம், எத்தனை அழகான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒருவரும் தொட உடவே மாட்டார். ஒருவரும் உன்னை மேற்கொள்ள விடமாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலிருந்து வந்த அந்த ஸ்திரீயை கர்த்தர் அப்படி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நடத்திருப்பான்னு சொன்னால், உன்னை என்னைய தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டவர், உன்னை பேசொலி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஓ உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்குது என்று சொன்ன தேவன் உன்னை தொட விடுவாரா? நிச்சயமாக சொல்லு, கர்த்தர் உன்னை ஒரு நாளும் ஒருவரையும் தொட அனுமதிக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய சேட்டைக்குள்ளே நீ இருக்கிறாய். அவருடைய சிறகுகளுக்குள்ளே, அவருடைய மறைவுக்குள்ளே நாம் இருக்கிறதுனாலே அந்த நிழலுக்குள்ளே கர்த்தர் நம்மை மூடி வைத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய சத்துருகள் நம்மை பார்க்க கூடாதபடி, சத்துரு நம்மை மேற்கொள்ள கூடாதபடி, சத்துருவின் கண்களுக்கு மறைத்து கர்த்தர் நம்மை அப்படியே மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒருவனவனை தொட முடியாது. இந்த வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த, ரூத்துக்கு கொடுத்த அதே வார்த்தை, ஒருவனை உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த ரூத்துக்கு என்ன பலன் கிடைத்தது? இந்த சேட்டின் நிழலில் வந்ததுனாலே ரூத்துக்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லி பார்த்தால், அதே ரூத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 9:10-11 ஆறுதல் சொல்லி என்று சொல்லி, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற நாட்கள் எல்லாருக்கும் பண கஷ்டம், எல்லாருக்கும் போராட்டம், எல்லாருக்கும் பிரச்சனை. வேலை இல்லாத சூழ்நிலை, என்ன செய்வோம் என்று தெரியல, எப்படி நடத்துவோம் என்று தெரியல, நாளைக்கு என்ன பண்ண முடியும், யார் இடத்துல போய் கேட்டாலும் உதவி கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே இப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். ஒருவரும் ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். அவர் பாடுபடுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார், துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிடுவார்களா? யாராவது எனக்கு நல்ல வார்த்தை சொல்லுவார்களா? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, என் காரியங்கள் இப்படியா இருக்குது, யாராவது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாரா? வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ஒன்று சொன்னால் 12 சொல்லிறாங்க, அதிகமாய் சொல்லுகிறான்னு சொல்லி யார் இடத்திலும் சொல்ல முடியாதபடி உன் இருதயத்திலே வைத்து கொண்டு ஆறுதலுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ என்ன பாதையில் போய் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரில் பாதையில் போய் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும், என்ன செய்வதென்று தெரியவில்லையே, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் எங்கே போவேன், வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஆறுதல் செய்கிற நான் இருக்கிறேன். உன்னை ஆறுதலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எதை நினைத்து கலங்காதே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா உன்னை தேவன் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார். உன் வார்த்தையினாலே உன்னை ஆறுதல் படுத்துவார். உடைய வசனத்தினாலே உன்னை ஆறுதல் படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தைகள் நிமித்தமாய் உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரூத்தின் வாழ்க்கையிலே கணவனை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்தால் அவளுக்கு ஆறுதலே இல்லை. ஆறுதல் சொல்வார் யாரும் இல்லை. வந்தது இடத்திலேயும் அநேகர் அவளை பார்த்து முறுமுறுத்தார்கள், கேலி செய்தார்கள்.
ஆனால் வேதம் சொல்கிறது அவள் ஆறுதலின் தேவனை தேடினாள். அவளுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த உன்னதமான சேட்டை நிழல்ல வந்த அவளுக்கு கத்தர் ஒரு ஆறுதலை கொடுத்தார். அந்த ஆறுதலை யாராலும் எடுக்க முடியாது, யாராலும் அதை அசைக்க முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. இன்னைக்கு அதே ஆறுதலை உன் இருதயத்திலே கர்த்தர் வைக்கிறார். துயரப்படுகிற உனக்கு, வேதனையாய் இருக்கிற உனக்கு, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு, பாடுபட்டு கொண்டிருக்கிற உனக்கு, ஐயோ நான் இந்த போகிற பாதையில் என்ன செய்வேன்னு தெரியலையே, என்ன காரியம் எனக்கு நடக்கும் என்பது தெரியலையேன்னு சொல்லி நீ வேதனையோடு இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, நீ திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு நாள் பார்த்த தீமை இனி நீ பார்க்க போவது இல்லை. உன் தீமையை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பாதையில் நீ போய்கொண்டிருந்தாலும், எதை எதிர்பார்த்து போய்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் எனக்கு வேணும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்து போய்கொண்டிருந்தாலும், உன் இருதயத்துக்கு நல் வார்த்தை இன்றைக்கு வருகிறது. உன்னை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். உன்னை ஆற்றி தேற்று, உன்னை அரவணைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இனி மாத்திரம் இல்லை, நித்தமும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? இந்த நாள் வரைக்கும் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் இல்லையா? இந்த நாள் வரைக்கும் உன்னோடு கூட இருந்திருக்கிறார் இல்லையா? இனியும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னை தேற்றி நடத்துவார். ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி தேற்றுகிறாளோ அதே போல கர்த்தர் உன்னை தேற்றி நித்தமும் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கலாம், இந்த சேட்டின் கீழ் வந்த அவளுக்கு என்ன பலன் உண்டாயிற்று என்று சொன்னால், அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாளாம். இன்னைக்கு பூமியில் எதுவுமே திருப்தி இல்லை, எதையுமே நம்ம திருப்தி அடையவே முடியாது. எவ்வளோதான் கொடுத்தாலும் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை, எவ்வளோதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. இவளுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, வெறுமை மாத்திரதான் இருந்தது, கசப்பு மாத்திரதான். அந்த வாழ்க்கையில் எதையுமே அவள் இல்லாமல் வெறுமையான பாதையில் வந்தாள். வேதம் சொல்லுகிறது அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாளாம். நம்முடைய தேவன் நம்மை திருப்தி ஆக்கி நடத்துகிற தேவன். இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்ய போகிற, நாளைக்கு எப்படி சாப்பிட போகிற, எப்படி குடும்பத்தை நடத்த போகிற, இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற, உன்னை நான் திருப்தியாக்குகிற தேவன், உன்னை நான் திருப்தியாய் நடத்துகிற தேவன். நீ போதும் என்று சொல்லத்தக்கதாக உனக்கு அன்றன்றைக்குரிய காரியத்தை உனக்கு கொடுத்து உன்னை திருப்தியாய் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் எதிலெல்லாம் நீ குறைவுபட்டிருக்கிறாய், எதிலெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தில் குறைவு, எந்தெந்த காரியம் உனக்கு வர முடியாதபடி தடையாக இருக்கிறது, ஐயோ இந்த காரியம் எனக்கு இன்னும் வரலையே, இத்தனை வருஷமாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமாக இந்த காரியங்களுக்காக நான் எவ்வளோ நாள் செபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ போராடி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை நான் திருப்தியாக்க போகிறேன். நீ எந்த குறைவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாய், எதெல்லாம் உனக்கு குறைவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை கர்த்தர் இன்னைக்கு திருப்தியாய் மாற்றப் போகிறார். உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கப் போகிறார். ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து தான் கர்த்தர் புதிதாக ஒன்றை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லையே நினைக்கிறியா? என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அவட வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்ப உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னென்ன காரியத்தில் வரக்கூடிய நாட்கள், என்னென்ன காரியத்தில் உனக்கு குறைவுகள் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ கேட்கும்போது உன்னை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ வேண்டிக் கொள்ளும்போது அந்த வேண்டுதலை கேட்டு அவர் உன்னை திருப்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். உன் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாய் அவர் நிறைவாக்க வல்லவர். அவர் நிறைவுள்ள தேவன், அவர் பேரே நிறைவுள்ளவர். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வாதமாக்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்க போகிறார். என்ன காரியங்கள் நமக்கு குறைவுன்னு அவருக்கு தெரியும். நாம் சொல்லுறதுக்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். நாம் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பதாகவே அவர் இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்று அறிந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவர் எல்லாவற்றையும் அழகாய் அறிந்து வைத்திருக்கிற தேவன். கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ரூத்துக்கு சொன்ன அதே வார்த்தை, ரூத்துக்கு சொன்ன அதே காரியம், இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் திருப்தியாக்குவார்.
ஒருவேளை நம்முடைய பாத்திரங்கள் குறைவா இருக்கிறதா உன் எண்ணெய் கலசத்தை கத்த திருப்தி ஆக்குவார் உன் ஆகாரத்தை கத்த திருப்தி ஆக்குவார் உன் கையின் பிரயாசத்தை கத்த திருப்தி ஆக்குவார் வருகிற வருமானம் எப்படி தான் போகுதுன்னு தெரியலையே நாளுக்கு நாள் வருகிறது எல்லாம் கடந்து போகிறதுன்னு சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் உன் அங்கலாய்ப்பை கத்தர் இன்னைக்கு பார்க்கிறார் உன் வேதனையை கத்தர் பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பெருமூச்சு விட்டது அந்த மூச்சை கூட கேட்ட தேவன் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய் என்ன காரியத்தை செய்யணும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ எதற்காக பெருமூச்சு அழுது கொண்டிருக்கிறாய் இன்னைக்கு கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்துவார் நம்மை திருப்தியாய் நடத்துவார் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது வானம் பூமி கூட ஒழிந்து போனோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளை ஒழிந்து போவதில்லை அவர் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது அல்லேலூயா இன்னைக்கு ரூத்துக்கு சொன்ன அந்த திருப்தி ரூத்துக்கு கொடுத்த அந்த திருப்தி இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு கொடுக்க வல்ல இருக்கிறார் உன் இருதயத்தில் எத்தனை ஏக்கங்கள் எந்த ஏதோ யோசித்துக் கொண்டு இந்த புரோகிராமை நீ பார்த்து கொண்டிருக்கலாம் ஏதோதோ நீ யோசித்து கொண்டு இந்த செய்தியை நீ கவனித்து கொண்டு இருக்கலாம் உன் நினைவுகளை அறிந்த தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தை கொண்டு உன்னோடு கூட பேசுகிறார் உன்னை கத்த திருப்தியாய் நடத்த போகிறார் குறைவில்லாதபடிக்கு உன் குறைவுகளை நிறைவாக்கி உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்கும்படி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி கர்த்தரை நீ துதிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு நிறைவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க வல்லவராயிருக்கு நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் தகப்பனே இந்த நல்ல கர்த்தாவை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே பிடித்து கொள்ளுகிறோம் சுவாமி இந்த வார்த்தையில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் இந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அடி எங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு நிறைவேறுவதாக விசேஷமாக இந்த தாவே செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் எந்த பாதையில் போய்கொண்டு இருந்தாலும் ஓ ரூத்தை போல் ஆண்டவர வெறுமையான பாதையில் போய்கொண்டு இருந்தால் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தாலும் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பீராக நிறைவான காரியங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் திருப்தி ஆக்குகிற தேவன் ஆறுதலை கொடுக்கிற தேவன் ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு இழந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் கர்த்தர் ரெண்டு மடங்காய் திருப்பி கொடுக்கபடியாய் செபிக்கிறோம் எல்லார் மத்தியிலும் தலை குனிந்து நின்றிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் அவள் தலையை நிமிர பண்ணுங்க ஒருவன் உன்னை தொடாதபடிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொன்னீங்களே ஒருவர் உங்க பிள்ளைங்களை தொடக்கூடாது எந்த காரியங்களை பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலி அட்டைக்கும்படியா செபிக்கிறங்க தாவே இதில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில வந்து அப்படியே ஆகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துறங்க தாவே பெரிய காரியங்களை செய்யும் இயேசுமில் செபிக்கிற நல்ல பிதாவே